எங்க கஸ்தூரி ஒரு மேடையில பேசியிருக்காங்க. அது என்னன்னா, மஞ்சள் பைய தூக்கிட்டு அங்கிருந்து திருட்டு ரயில் ஏறி வந்த குடும்பம் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்துகிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த அம்மா பேசியிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொன்னாலும் உடனே அவர் என்ன பேசுறாருன்னு அப்படியே இந்த கவனிக்கிறது. எலிக்கு அதுன்னு சொல்லுவாங்க, எலி வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது லைட்டா ஒரு சின்ன அதிர்வு பட்டாலும் அந்த எலி ஓடிடுமா, அந்த மாதிரி சொல்லுவாங்க எலிக்கு அதுன்னு சொல்லி. அது மாதிரி இவங்க எல்லாம் அந்த எலிக்கு அதை வச்சுக்கிட்டு அவர் எங்கடா தவறு பண்றாரு, அவர் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது, அவர் எங்க பேசுறாரு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு உடனே அவர் மேல ஒரு வழக்கு. அன்னைக்கு ஒரு கூட்டத்துல பேசும்போது அண்ணாமலை சொல்றாங்க, என் மேல 800க்கு மேல வழக்கு இருக்குங்க. எத்தனை வழக்கை தான் நீ ஒரு ஆள் மேல போடுவீங்க, எதுக்கு எடுத்தாலும் வழக்கு போட்டுற வேண்டியதானா? ஆ, அப்போ உங்க மேல அவர் மேலேயே 850 நீங்க போடும்போது அப்ப திமுக காரங்க மேல எவ்வளவு வழக்கு போடணும்? ஆயிரக்கணக்கான வழக்கு ஒவ்வொருத்த மேல இருக்கணும், அது இருக்கத்தான் செய்யுது. அது எப்படின்னா, இப்படி பேசினாங்க செஞ்சாங்கங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பண மோசடி, இந்த இதுல இவங்களுக்கு ஏகப்பட்ட வழக்கு கோர்ட்ல இப்ப நிலுவையில இருக்கு. அப்படிங்கும் போது இப்ப இவங்க எல்லாத்தையும் நீங்க வந்து அண்ணாமலையை மட்டும் குறி வச்சு கைது பண்றவங்களால, உங்களை பத்தி பேசுறாங்களே இந்த மாதிரி கடுமையான விமர்சனம் பண்றாங்களே, அவங்களால உங்களால கைது பண்ண முடியுமா? நாங்க கேக்குறோம். இந்த கஸ்தூரியம்மா பேசியிருக்காங்க, அவங்க விந்தியாவா அவங்க பேசுறாங்க, யார் யாரோ உங்களை பேசுறாங்களேப்பா, உங்களை பால்ட் ஆயில் பாட்டில வச்சு உரமா மிரட்டு செய்யாம இருக்கா? அப்ப அவங்க மேலாம் ஏன் நீங்க வந்து உங்களால வழக்கு போட முடியல? பண்ணி பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு, மொத்தமா தமிழ்நாடே உங்களை எதிர்த்துரும். அப்புறம் என்னங்க, நீங்க உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டு அந்த ஆளை என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அப்படிதானே? நல்ல கட்சி நல்ல ஆட்சிங்க தமிழ்நாடு.